இனிய காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. அஸ்வத், இப்போ இருக்கிற கம்யூனிகேஷன் ஏஜில் கேஜெட்டோடைய ட்ரெண்டு அதிகரிச்சுட்டே வர காலம் இது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கேஜெட்டுகள் யூஸ் பண்ணுறதுனால செவித்திறன் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு வர இளைஞர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டே வர காலமாக இது மாறிட்டு வருது. குறிப்பாக 20-35 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களுக்கு பலருக்கும் செவித்திறன் பாதிப்பு இருக்கிறதா மருத்துவர்கள் சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து காதில் ஏதோ அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்கிற மாதிரி, இன்னும் சில பேருக்கு வந்து வலி இருக்கிற மாதிரி அறிகுறிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னும் பலர் வந்து செவித்திறன் முழுமையாக பாதிக்கப்பட்ட நிலையிலேயே கூட மருத்துவமனைக்கு வராங்க. இதில் இன்னும் சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு செவித்திறன் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து தடுக்க முன்னாடியே மருத்துவமனைக்கு போய் இதை நம்ம சரி செஞ்சுக்கிட்டா நரம்பு சார்ந்த பிரச்சனைகளையும் நம்ம தடுக்கலாம். அதே மாதிரி முழுமையாக நிரந்தர செவித்திறன் பாதிப்பிலிருந்தும் நம்ம தடுக்கலாம். ரொம்ப கரெக்டாக சொல்லியிருந்த பூஜிதா. ஸோ இந்த நவீன யுகத்தில் காதுகளை பாதுகாப்பது எப்படி, மூக்கு சார்ந்த என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருகின்றன, தொண்டை மற்றும் குரல் வலை மற்றும் பேச்சுத்திறன் சார்ந்த என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள்லாம் இருக்குது, இப்படி பல முக்கியமான தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு அனுபவம் வாய்ந்த மிகவும் பிரபலமான காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் ஒருத்தங்க தான் வந்திருக்காங்க. இவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். தமிழ்நாட்டுடைய டாப் ENT ஸ்பெஷலிஸ்ட் இவரு, அண்ட் மெட்ராஸ் ENT ரிசர்ச் ஃபவுண்டேஷனை நிறுவியவர், இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் அமைப்பை நிறுவியவர், காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை மருத்துவர்களின் அமெரிக்கா அகாடமி வழங்கிய சர்வதேச மனிதநேய விருது வாங்கியவர், அண்ட் அது மட்டும் இல்லாம பல்லாயிரக்கணக்கானோரின் காது மூக்கு தொண்டை சார்ந்த கடினமான பிரச்சனைகளுக்கு தீர்வளித்து அவங்களுடைய வாழ்க்கையில ஒளியும் ஒளியும் ஏற்றி வைத்தவர், மருத்துவ பேராசிரியர், கோயிலியர் இம்ப்ளான்ட் சர்ஜரி நிபுணர், பத்மஸ்ரீ பேராசிரியர் டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு. லெட்ஸ் வெல்கம் ஹிம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன். சூப்பர் டாக்டர். அண்ட் டாக்டர், முதல்ல வந்து ஒரு அடிப்படையான கேள்வி இருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் டக்குன்னு வந்து மாறிடுச்சு. இவ்வளோ நாள் வெயில் அடிச்சுட்டு இருந்தது, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சில்னஸை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு காதில் வந்து ஒரு அடைப்பு வந்து ஏற்படுது, நெத்தி வலி அந்த மாதிரிலாம், தலைவலி அந்த மாதிரிலாம் சொன்னாங்கனாலே உடனே டக்குன்னு சைனஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது. ஸோ இந்த சைனஸ் அப்படின்ற பிரச்சனை என்ன அப்படின்றத சொல்லுங்கள். இது வந்து சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருமா, இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன? நல்ல கேள்வி. சைனஸ் அப்படிங்கிறது உடலில் ஒரு உறுப்பு, எப்படி கை கால் கண் மாதிரி அதுவும் ஒரு உறுப்பு. முகத்தில் இருக்கிற எலும்புகள் வந்து அவங்க இட் இஸ் ஹாலோ, அது வந்து சாலிடாக இருக்காது. அந்த ஹாலோவாக இருக்கிற எலும்புகளுக்குள்ளே காற்று மண்டலம் இருக்கும், காற்று மண்டலம் வந்து அந்த காற்று வந்து மூக்கு வழியாக நமக்கு கனெக்ஷன் இருக்கும். அதனால் நம்ம சுவாசிக்கும் போது அந்த காற்று மூக்கு வழியாக போகிறது மட்டும் இல்லை, அந்த சைனஸுக்கும் போயிட்டு வரும். இந்த சைனஸஸ் வந்து பல முக்கியமான ரீசன்ஸ், அது இருக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நம்ம பேசும்போது நம்ம வாய்ஸில் உள்ள ரெசனன்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு, இப்போ சீர்காழி கோவிந்தராஜன் அவருடைய மகன் சீர்காழி சிவச்சந்திரன் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வாய்ஸ்னால் அந்த ரெசனன்ஸ் இஸ் சேம் ஃபர் தட். அதே மாதிரி நம்ம சுவாசிக்கிற காற்றுல நைட்ரிக் ஆக்சைட், அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ், அது வந்து இந்த சைனசஸில் ஏற்படுறதுனால நம்ம ஆக்சிஜன் டிஃப்யூஷன் நம்ம லங்கில் போய் சேர்றது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். சைனசஸ்க்கு அதில் முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ வெறும் சைனஸ் இருக்குது எனக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு கை இருக்குங்கிற மாதிரி, ஆனால் அந்த சைனசஸில் பிரச்சனை வரும்போது தான் நம்ம சைனசைட்டிஸ், அது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் சைனஸ், சைனசஸில் ஏற்படுற ஒரு அலர்ஜி, அதுதான் வந்து நம்ம நார்மலாக சைனஸ்ன்னு போது அதுதான் அவங்க மீன் பண்ணுறது. சைனசஸில் உள்ள இந்த இன்ஃபெக்ஷன் வந்து எப்போனும் ஏற்படலாம், சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வரலாம். இந்த மாதிரி காலகட்டத்தில், இந்த மாதிரி பருவ காலத்தில் வந்து அலர்ஜிஸ் அதிகமாகிறதுனால இந்த மாதிரி சைனசஸ்லேயும் பாதிப்பு ஏற்பட்டு மூக்கடைப்பு, தும்மல், ஒரு முகத்தில் ஒரு பாரமாக இருக்கிற மாதிரி, தலை பாரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், இதெல்லாமே இந்த சைனசஸ்னால் வர்ற ஒரு அறிகுறிகள். கண்டிப்பாக. ஸோ பேசுகிறப்பே அலர்ஜிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க டாக்டர். ஒரு காமனான அலர்ஜி அப்படின்னு பார்த்தா டஸ்ட் அலர்ஜி. ஸோ இந்த தூசுனால காது மூக்கு தொண்டைக்கு எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுது? முக்கியமாக பாதிப்பு ஏற்படுறதே காது மூக்கு தொண்டையில் தான்மா, அலர்ஜிஸ்னால. அலர்ஜிங்கிறது ஒவ்வாமை, அது ஆக்சுவலாக ஒரு வியாதி இல்லை, ஒரு நார்மல் இம்யூன் சிஸ்டம் வந்து ஒரு சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஏதோ ஒன்று ஒத்துக்காததுனால ஏற்படுற ஒரு ரியாக்ஷன். ஸோ அது வந்து அதிகமாகும் போது சில சிம்டம்ஸ் ஏற்படும். அது முக்கியமாக எல்லா உறுப்புகளையும் பாதிக்கலாம், தோலில் வரலாம், லங்கில் வரலாம், கண்ணில் வரலாம், பட் முக்கியமாக ஏற்படுறது, அதிகபட்சம் ஏற்படுறது பார்த்தா சைன மூக்கு காது மூக்கு தொண்டையில் தான். அது வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி அலர்ஜின்னு சொல்லுவோம், மூச்சு பாதையில் ஏற்படுற அலர்ஜி, அப்போ ரெஸ்பிரேட்டரி அலர்ஜி இந்த காது மூக்கு இது இந்த இடத்த தொண்டையிலலாம் பாதிப்பு ஏற்படும். இதனால் வந்து ஒருத்தருக்கு வந்து மூக்கு அரிப்பு, தும்மல், மூக்கு அடைப்பு,
சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு தும்மலாக இருக்கும். அவங்க காலை எந்திரிச்ச உடனே முதல்ல அவங்க எந்திரிச்சாங்க அறிகுறியே பார்த்தீங்கன்னா ஒரு 20 தும்மல் போடுவாங்க டவால் டவால்னு. அதுக்கப்புறம் தான் சோகம் எந்திரிச்சார் போட்டிருக்கு அப்படின்னு மற்றவங்கலாம் தெரிஞ்சுக்குவோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து சிலருக்கு அது பாதிப்பு ஏற்படும். இந்த சீசனில் அது ரொம்ப சகஜம். டஸ்ட்டு வந்து வருஷம் பூரா இருக்கும், அது வந்து ஒரு சீசன்லாம் கிடையாது. பட் இந்த சில கால இப்போ கட்டங்களில் வந்து போலன்ஸு, மோல்டு, நம்ம ஃபங்கஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். அந்த மாதிரி நேரங்களில் அலர்ஜிஸும் பீக் ஆகிறது ரொம்ப சகஜம். அண்ட் டாக்டர், அதே மாதிரி இப்போ டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு வந்து அதை சரி பண்ணவே முடியாதா? அண்ட் டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க வந்து அவங்கள எவ்வளோ ஜாகிரதையாக பார்த்துக்கணும் அவங்க? இல்லை, டஸ்ட் அலர்ஜியை கண்டிப்பாக சரி பண்ண முடியும். அதனால் உட்காந்து கஷ்டப்பட்டுருக்கணும் அவசியம் இல்லை. முதல் ப்ரிகாஷனே வந்து டஸ்ட்டை குறைக்கிறது தான். ஸோ டஸ்ட்டை குறைக்கணும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து வேக்யூம் கிளீனிங். ஸோ சும்மா நம்ம தொடப்பத்தை வச்சு கூட்டுறது, பெருக்கிறது, துடைக்கிறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஓகே, பட் அது வந்து ரொம்ப எஃபிஷியன்ட் கிடையாது. ஸோ வேக்யூம் கிளீனிங் பண்ண கற்றுக்கிட்டோம்னா வந்து நம்ம டஸ்ட்டை நிஜமாகவே குறைக்க முடியும். வேக்யூம் கிளீனிங் தர மாத்திரம் இல்லை, ஃபர்னிச்சரு, பெட்டு, கர்டன்ஸ் எல்லாத்தையும் பண்ணணும். அது அடிக்கடி அதை மாற்றிங்கன்னா நம்மளை மாதிரி ட்ராபிக்கல் கண்ட்ரீஸில் கூடிய வரைக்கும் வந்து கார்பெட்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அதில் போய் இந்த டஸ்ட் மைட் அப்படிங்கிறது ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு பூச்சி, அது டஸ்ட்டில் இருக்கிறது, அது போய் அதுதான் ரொம்ப சிவியர் அலர்ஜி உண்டு பண்ணோம், அது போய் அதில் உட்காந்துக்கும். அதனால் இந்த மாதிரி கார்பெட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த சாஃப்ட் டாய்ஸ் கொடுக்குற மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த சாஃப்ட் டாய்ஸை வந்து நல்ல வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் முக்கியம். அதெல்லாம் போய் டஸ்ட்டு சேரும். ஸோ டஸ்ட்டை குறைக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. அப்படியே நம்ம முழுமையாக எடுக்க முடியாது. அதாவது எங்கே எங்கே மனிதர்கள் இருக்காங்களோ அலாஸ்காவில் கூட டஸ்ட் இருக்கும், அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி கஷ்டம் ரொம்ப சிவியர் அலர்ஜியில் கஷ்டப்படும் போது அதை மாற்றுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. டீசென்சைசேஷனுங்கிறது ஒரு ஒரு முக்கியமானது. அதே மாதிரி சில மருந்துகளும் இன்றைக்கி வந்து நல்ல டஸ்ட் அலர்ஜி வரும், அலர்ஜி சிம்டம்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த பேசிக் இம்யூன் ரெஸ்பான்ஸையே மாற்றக்கூடிய மருந்துகள்லாம் இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த டஸ்ட் அலர்ஜியில் கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் டாக்டர், நீங்கள் வந்து கிட்டத்தட்ட மருத்துவத்துறையில் 50 ஆண்டுகள் வந்து நெருங்க போகிறீங்க. ஸோ நிறைய பேருடைய லைஃப்பில் வந்து லைஃப் சேஞ்சிங் விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய துறையில் காது மூக்கு தொண்டை பிரிவில் வந்து என்ன மாதிரியான நவீன மாற்றங்கள்லாம் வந்துருக்கு, என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க? கம்ப்ளீட்டாக மாறி போயிடுச்சு என்னுடைய. நான் பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த காது மூக்கு தொண்டை துறையும் இன்றைக்கி இருக்கிறதும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. சொல்லப்போனால் நான் அப்போ படித்ததெல்லாம் மறந்துட்டு திருப்பி வேறு புதுசாக கற்றுக்க வேண்டிய சூழ்நிலையில் எங்களுடைய ஜென்ரேஷன் இருந்தது. இன்றைக்கி வந்து பல வியக்கத்தக்க மாற்றங்கள் ஏற்படுது. உதாரணமாக பிறவியில் காது கேட்காமல் செவிடு ஊமன்னு இருக்கிறவங்க இன்றைக்கி வந்து இன்றைக்கி பல பேர் வந்து இன்றைக்கி ஐஐடியில் படிக்கிறாங்க, மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்க. என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் ஒருத்தன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் லாஸ் காலேஜில் பண்ணிகிட்ருக்கான், லாவில் பண்ணிகிட்ருக்கான், உலகத்துலேயே பெஸ்ட் யூனிவர்சிட்டி. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படிச்சுட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து பிறவியில் காது கேட்காமல் ஊமையாக இருக்கிற குழந்தை வந்து என்ன வேணாலும் சாதிக்க முடியுங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி பேச்சே இல்லாமல் ஒரு குரல் வளையவே கேன்சர் அது மாதிரி இருந்து குரல் வளையவே எடுக்கணும் அவங்களுக்கு, அதுக்கப்புறம் பேசவே மாட்டாங்கங்கிறவங்க இன்றைக்கி பேசி இன்றைக்கி எலெக்ஷன் நின்று ஜெயிக்கிற மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஸோ இல்லாத மிரக்கிள்ஸ் இல்லை இன்றைக்கி. மெடிக்கல் மிரக்கிள்ஸ், சயின்டிஃபிக் மிரக்கிள்ஸ், இது வந்து மேஜிக் கிடையாது, இது வந்து சயின்ஸ். அது வந்து காது மூக்கு தொண்டையெல்லாம் இன்றைக்கி அதிக அளவு ஏற்பட்டிருக்கு. சொல்லப்போனால் காது மூக்கு தொண்டை வந்து ஒரு ஸ்பெஷல் பிரான்ச். ஏன்னா எந்த தொழில்நுட்பத்தையும் வெளிவாக எளிதாக அதை எடுத்து அதை வந்து மருத்துவத்துறையில் மாற்றக்கூடிய ஒரு முதல் துறையினே வச்சுக்கலாம். லேசர் இது மாதிரி இதெல்லாம் ஃபஸ்ட்டு மெடிசனில் வந்து இஎன்டியில் தான் வந்தது, காது மூக்கு தொண்டையில் தான் வந்தது. ஸோ இன்றைக்கி வந்து பல இந்த மாதிரி வியக்கத்தக்க மாற்றங்கள் வந்து இந்த துறையில் ஏற்பட்டுருக்கு, ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. டாக்டர், அதே மாதிரி சில குழந்தைகளுக்கு வந்து பிறவியிலேயே செவித்திறன் பாதிப்பு இருக்கிறத நம்ம கேள்விப்படுறோம். இது எதனால் ஏற்படுது டாக்டர், இதற்கான தீர்வு என்ன? பல காரணங்கள்மா வந்து முக்கியமாக ஜெனட்டிக் ரீசன்ஸ். இது வந்து மரபணு வழியாக ஏற்படுற ஒரு பிரச்சனை. சம்டைம்ஸ் வந்து மரபணு இல்லாமல் வேறு சில காரணங்களாலும் ஏற்படலாம். உதாரணமாக சில வைரஸ் பாதிப்பு ஏற்படலாம். ரூபெல்லா ஒரு முக்கியமான நம்ம கோழி அம்மையின் வாங்க நம்ம ஊரில். ஸோ ரூபெல்லா ஒரு முக்கியமான ஒரு காரணம். அது அதாவது சிறு பெண்களுக்கு வந்து அவங்க ப்ரெக்னென்சியாக முன்னாடி ரூபெல்லாவுக்கு உண்டான தடுப்பூசியை போட்டுக்கணும். இப்படி போடலைன்னா அவங்களுக்கு அந்த வந்து ப்ரெக்னென்சி அப்போ வந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு காது பாதிப்பு, ஹார்ட்டு, பல உறுப்புகள் பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு காரணம் என்ன அப்படின்னா மரபணு வழியாக வர்றது. அது தமிழ்நாட்டில் இது ரொம்ப ஒரு உலகிலேயே அதிக அளவு ஏற்படுற ஒரு இடம் என்னென்னா தமிழ்நாடு.
அதுக்கு ஒரே காரணம் தான். அந்த ஒரே காரணம் என்னென்னா உறவு முறை திருமணம். ஸோ சொந்தத்திலேயே அத்தை மக மாமா அப்படி இப்படின்னு நம்ம சொத்து போகக்கூடாது, வீட்லேயே இருக்கணும்ட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு கடைசியில் சொத்து மாத்திரம் இல்லை, ஜீன்ஸும் நெகட்டிவ் ஜீன்ஸும் போகாது வெளியில். ஸோ அந்த குழந்தைகள் வந்து நம்ம பிறக்கும் போதே பிறவி ஊனங்களோடு ஏற்படும். அது முக்கியமான பிறவி ஊனங்கள்லேயே அதிக அளவு ஏற்படுற பிறவி ஊனம் வந்து காது கேளாண்மை தான். ஸோ காது கேட்கலன்னா அது ஒரு டபுள் ட்ராஜடி, ரெண்டு விதமான பாதிப்பு. ஏன் கேட்காத குழந்தை, காது கேட்காத குழந்தையும் வந்து ஊமையாகவும் ஆகிடும். ஸோ காதும் கேட்காது, பேச்சு திறனும் இருக்காது. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து காது கேட்கல, அது ஊமையாகவும் ஆகிடுச்சுங்கிற நிலைமை. ஆனால் இதுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இன்றைக்கி அதை நம்ம சீக்கிரமாக விரைவில் அதை கண்டுபிடிச்சோம்னா அதை முழுமையாக நம்ம சரி பண்ணி அந்த குழந்தைக்கு நார்மல் வாழ்க்கையை கொடுக்க முடியும். டாக்டர், இப்போ சிறு குழந்தைகள் வந்து விளையாட்டு பொருட்கள் ஏதாவது மூக்கிலையோ இல்லை வாயிலையோ போட்டுக்கிட்டால் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா காயின்ஸு, இந்த பல்பம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடனே சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. மருத்துவர் அணுக முடியாமல் இருக்கிற சிச்சுவேஷனில் பெற்றோர்கள் என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் டாக்டர்? ரொம்ப நல்ல கேள்விம்மா. ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப விபரீதமான ஒரு சிச்சுவேஷன். அது மூக்கில் போடுறது சரி, வாயில் போடுறது, அது குழந்தைகளுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்து ஓரல் ஸ்டேஜ்னு இருக்கும். அதில் எது எடுத்தாலும் வாயில் போடுறது, அது ஒரு பார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் சைல்டு. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து எது எடுத்தாலும் வாயில் போடுவாங்க. ஸோ முதல்ல வந்து அந்த ஸ்டேஜ், அதாவது ஒரு ரெண்டு மூணு அந்த அது ஒன்றரைலேருந்து மூணு வயசு வரைக்கும், அந்த நாலு வயசு வரைக்கும், அந்த ஸ்டேஜில் எதுவுமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சின்ன சின்ன பொருட்களை அவங்க கையில் எட்டுற மாதிரி வைக்கக்கூடாது. இப்போ தள்ளி தள்ளி வைக்கணும். ரெண்டாவது, டாய்ஸ் கூட வாங்கி கொடுக்கும்போது அந்த டாய்ஸில் சின்ன மூவிங் பார்ட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அப்படி அதை போட்டாங்கன்னா உடனே மருத்துவரை பார்க்கணும். நாங்கள் மருத்துவரை பார்க்க முடியலங்கிற ஒரு சுச்சுவேஷன் கிடையாது. ஏன்னா வந்து இது ரொம்ப டேஞ்சரஸ் சுச்சுவேஷன், உயிருக்கே ஆபத்தாகலாம். ஸோ அது வந்து குழந்தைகளுக்கு வந்து உள்ள வாயில் போகலாம், வாய் வழியாக நுரையீரலுக்கு போகலாம், இல்லை வாய் வழியாக உணவு பாதையில் உணவு குழாய்க்குள்ளே போகலாம். இதை வந்து அப்படி போயிடுச்சுன்னா நம்ம எண்டோஸ்கோப்பி பண்ணி அதை எடுக்கணும். அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மருத்துவமனையில் வந்து நல்ல ப்ராப்பராக ட்ரெயின் ஆன டாக்டரால் தான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், வாயில் எதுவும் போட்டாங்க, மூக்கில் எதுவும் போட்டாங்கன்னா உடனே போய் மருத்துவரை பார்க்கணும். நம்ம உட்காந்து அதை முயற்சி எடுக்கணுங்கிற முயற்சி பண்ணக்கூடாது. அதுவும் முக்கியமாக காது மூக்கு தொண்டை வசதி உள்ள ஒரு மருத்துவமனையில், அங்கே ஏன்னா தேவை இருந்தால் அவங்க மயக்கம் மருந்து கொடுத்து எடுக்க வேண்டியிருக்க சூழ்நிலை கூட ஏற்படலாம். கண்டிப்பாக டாக்டர். அஸ்வத், எப்படி செல்ஃபோன்ஸையும் மனுஷங்களையும் பிரிக்கவே முடியலையோ அதே மாதிரி ஹெட்ஃபோன்ஸையும் இயர்ஃபோன்ஸையும் பிரிக்கவே முடியல. ட்ராவல், ஜிம்மு, ஒர்க் அவுட் இப்படின்னு எப்போ பார்த்தாலுமே காதோட ஹெட்ஃபோன்ஸ் ஒட்டியே தான் இருக்குது. குறிப்பாக ஹெட்ஃபோன்ஸ் கேட்குறப்போ 40-50% மட்டும்தான் ஒலி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மலிவான ஹெட்ஃபோன்ஸ்னால அதிக வால்யூம் வச்சு உபயோகிக்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து தூங்குறப்ப கூட ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. உலக சுகாதார நிறுவனம் என்ன எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 110 கோடி இளைஞர்களுக்கும் மேல செவித்திறன் பாதிப்படைறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உலக சுகாதார நிறுவனமே எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. லைஃப் சவுண்ட்ஸ் குட்டா இருக்கணும் அப்படின்னா ஹெட்ஃபோன்ஸை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தணும். அண்ட் டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய ஜென்ரேஷன் இன்க்ளூடிங் அஸ் எங்களையும் சேர்த்து தான் சொல்லணும்னு நினைக்கிறேன், எல்லாருமே வந்து ஹெட்ஃபோன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம், இயர்ஃபோன்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். எங்கே போகணுன்னாலும் வந்து ஏதாவது ஒரு மியூசிக் கேட்டுட்டோ இல்லை யாரோடையாவது பேசுறது கூட வந்து காதில் ஃபோன் வச்சு பேசாமல் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒருத்தருடைய செவித்திறனை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்றதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் மற்ற விஷயங்கள் எதனாலெல்லாம் வந்து இந்த செவித்திறன் வந்து பாதிப்படையுது? ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா இது இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை. இன்றைக்கி நீங்கள் முதல்ல இன்ட்ரக்ஷன் சொன்ன மாதிரி, இன்றைக்கி வந்து தினம் எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் ஓபிடியில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்கள் வயசில் ஒரு 4-5 பேராவது காது பிரச்சனைகளோடு வருவாங்க எவ்ரிடே. ஸோ இது வந்து எல்லாம் அந்த 20-லேருந்து சொன்ன மாதிரி 20-35 வயசு தான் ஏஜ். இது இன்ஃபேக்ட் இவ்வளோ அதிகம் பிரச்சனைனா WHOவே வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உலகத்திலேயே அதிகம் இந்த 20-35 வயசு வந்து காது பாதிப்பு ஏற்படுற கண்ட்ரி எதுனா இந்தியா தான். அதுக்கு காரணம் வந்து மிஸ்யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. எந்த டெக்னாலஜியுமே யூஸ் பண்ணும்போது அதனுடைய நெகட்டிவ் இஃபெக்ட்ஸும் நமக்கு தெரியணும். இப்போ உதாரணமாக நம்ம ஒரு கார் எடுக்கிறோம், காரை எடுத்து யூஸ் பண்ணோம்னா அந்த கார்னால் என்ன பேட் இஃபெக்ட்ஸ் ஆகணுன்றதும் நமக்கு தெரியணும். ஸோ இது வந்து பல பேருக்கு இதை வந்து யூஸ் பண்ணுறதுல இவ்வளோ நெகட்டிவ் இஃபெக்ட்ஸ் தெரியாது. இயர்பட்ஸு யூஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாது, பட் வால்யூம் வந்து லோவாக வச்சுக்கணும். ஸோ தட் இட் டசன்ட் அஃபெக்ட் யுவர் இயர், உங்கள் காதை பாதிக்கக்கூடாது. என்றைக்கு நீங்கள் ஒரு இயர் பட் வச்சுட்டு நீங்கள் பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, நான் வெளியில் உட்காந்து பக்கத்தில் உட்காந்துருக்கவனுக்கு அது என்ன பாட்டுன்னு கேட்டுச்சுனாலே உங்கள் காது போச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வால்யூமை லோவாக வச்சு கற்றுக்கணும்.
ரெண்டாவது கூடிய வரைக்கும் இந்த மொபைல் ஃபோன்ஸ் இது எலக்ட்ரானிக் பொல்யூஷன்னே இப்போ நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, எப்படி நாய்ஸ் பொல்யூஷன் ஒரு பிரச்சனையோ அது மாதிரி எலக்ட்ரானிக் பொல்யூஷன் இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம். ஸோ மொபைல் ஃபோன்ஸை வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று அரட்டி அடிச்சுக்கிட்டு வந்து இன்றைக்கி சினிமா போனியா, இன்றைக்கி சாம்பார் சாப்பிட்டியா, இட்லி எப்படி இருந்துச்சுன்றதுக்கு தட்ஸ் நாட் பர்பஸ். மொபைல் ஃபோனோட பர்பஸ் அது இல்லை. இட் மஸ்ட் பி யூஸ் ரெஸ்பான்சிபிலி. ஒரு நாளைக்கு அதிக நேரம் எவ்வளோ நேரம் நீங்கள் மொபைல் ஃபோனை சேஃபாக யூஸ் பண்ணலான்னா ஒரு சராசரி மனுஷனுக்கு வெறும் 10-15 நிமிஷம் தான், நாட் ஈவன் மோர் தென் அந்த அளவு கூட கிடையாது. அதுக்கு மேலே யூஸ் பண்ண ஆரம்பித்தாலே இந்த காதில் உள்ள அணுக்கள் ரொம்ப மெல்லிசான அணுக்கள் அதுக்கு ஹேர் செல்ஸ்னு பேர், அதுதான் அது வழியாக தான் நம்ம காது கேட்கும். அந்த அணுக்களுக்கு நம்ம அந்த அணுக்களை நம்ம டேமேஜ் பண்ணுறோம். இந்த அணுக்கள் வந்து டேமேஜான ஆனது தான், திருப்பி வளராது. ஸோ அது வந்து பெர்மனன்ட் டேமேஜ். அதனால் இந்த ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி மொபைல் ஃபோனை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய பாதிப்பு வந்து உடனே ஏற்படாது, பல மாதங்கள் ஆண்டுகள் தெய்வம் மாதிரி நின்று கொள்ளும் அது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அப்புறமா வரும். ஆனால் அந்த பாதிப்பு வந்து க்யூமுலேட்டிவ், அது வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஏற்படுற பாதிப்பு, இர்ரிவர்சிபிள், திருப்பி மறுபடியும் அது ரிவர்ஸ் ஆகாது. ஆனால் தான் பெர்மனன்ட் டேமேஜ். ஸோ அதனால் முதல்லையே அதை வந்து வராமல் தடுக்கிறது தான் முக்கியம். ஸோ கூடிய வரைக்கும் இந்த ஹெட்ஃபோன்ஸு, ஹெட்செட்ஸு, இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், பட் யூஸ் இட் சென்சிபிளி. ரொம்ப நேரம் நம்ம சிலருக்கு வந்து என்னுடைய வேலையே அந்த மாதிரி, டாக்டர் நான் வந்து கண்டினியூஸாக நான் பேசிகிட்டே இருக்கணும்னா எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸையும் லோ வால்யூமில் செட் பண்ணி உங்களுக்கு காது கேட்கணும், அவ்வளோதானே அந்த அதோடதானே உலகத்துக்கே கேட்கணும்னு அவசியம் இல்லையா. ஸோ கீப் அ லோ செட்டிங் அண்ட் அந்த லோ செட்டிங்கில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். காது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு அறிகுறிகளே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காது மொபைல் பேசிட்டு இருக்கும்போது வலிக்க ஆரம்பிக்குது, அது ஒரு முக்கியமான வார்னிங். காது சூடாகுது, அது ஒரு அனதர் இம்பார்ட்டண்ட் வார்னிங். மூணாவது, இதெல்லாம் தாண்டி போக ஆரம்பிச்சோன்னா காதில் சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்கும், இறைச்ச சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து காது ஹியரிங் பாதிப்பு. ஸோ இது மாதிரி படிப்படியாக வர ஆரம்பிக்கும். முதல் ஸ்டேஜ் வந்த மாதிரி காது வலிக்க ஆரம்பிக்குது, சூடாகிற மாதிரி இருக்குன்றலாம் தெரிஞ்ச உடனேயே நம்ம வந்து வார்னிங்கை எடுத்துக்க கற்றுக்கணும். டாக்டர், அதே மாதிரி காது கேட்கும் கருவிகள் இதில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் பற்றி சொல்லுங்கள். இதனுடைய தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு டாக்டர்? அதாவது வியக்கத்தக்க மாற்றங்கள் சுருக்கமாக சொல்லப்போனால், இன்றைக்கி வந்து முன்னாடியெல்லாம் வந்து காது கேட்காமல் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு காதில் ஒரு மெஷினை மாட்டிக்கிட்டு உடம்புல மாட்டிக்கிட்டு அலைஞ்சிட்டு, இன்றைக்கி வந்து கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு காதுக்கு உள்ளே வச்சு காது செவித்திறன் பாதிப்பு உள்ளவங்களுக்கு சரி சீர் செய்யக்கூடிய கருவிகள்லாம் வந்திருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஏன்னா அதாவதுமா நம்ம காது வந்து ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆர்கன். எப்படின்னா இப்போ 10 பேர் பேசிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 10 பேர் பேசிகிட்ருக்காங்க, எனக்கு வந்து இதில் வந்து நீங்கள் பூஜிதா பேசுகிறது இல்லை அஸ்வத் பேசுகிறது மாத்திரம்தான் கேட்கணும், வேறு யார் பேசுறது எனக்கு கேட்க வேண்டாம்னா என் காது அது மாதிரி கேட்கும் இல்லையா. ஸோ ஒரு ஒரு கல்யாண வீட்டில் போகிறீங்க, எல்லோருமே பேசிகிட்ருக்காங்க, ஆனால் இதில் மிஸ்டர் எக்ஸ் பேசுறது மாத்திரம்தான் எனக்கு கேட்கணும் ஒரு முக்கியமான ஆளுன்னா நம்ம அதை மாத்திரம் மற்றெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம கேட்க முடியும். ஸோ பிக்கிங் அப் சிக்னல் ஃப்ரம் நாய்ஸ், நாய்ஸ்லேருந்து ஒரு முக்கியமான சிக்னலை மாத்திரம் நம்ம பிக்கப் பண்ணக்கூடிய திறன் வந்து நம்ம காதுக்கு, அன்னப்பக்ஷி மாதிரி பாலை மாத்திரம் எடுத்துகிட்டு தண்ணியை விடக்கூடிய அந்த ஒரு திறன் காதுக்கு இருக்கும், ஹியூமன் இயர். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளால் ஸ்பெசிஃபிக்காக எந்த கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதை கேட்டுட்டு வேண்டாததை கட் பண்ணக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜிகள்லாம் வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து லிஸ்னிங் எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ அதனால் இன்றைக்கி செவித்திறன் குறையிறவங்களுக்கு அதை சரி பண்ணக்கூடிய கருவிகள் நல்ல அளவுக்கு வளர்ந்துருக்கு. சொல்லப்போனால் சுத்தமாக காது கேட்காது, டமாரமான செவிடுன்னு சொல்கிறவன் சுத்தமாக கேட்காது, அவருக்கு என்ன தான் காதில் மிஷினை போட்டாலும் கேட்காதுங்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கி காக்லியர் இம்ப்ளான்ட்டுங்கிற சிகிச்சை வந்துருக்கு. டாக்டர், நிறைய முக்கியமான தகவல்களை பகிர்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் டேக் ஹோம் மெசேஜ் என்ன டாக்டர்? டேக் ஹோம் மெசேஜ் ரொம்ப சிம்பிள். காது வந்து கேட்குறதுக்கு யூஸ் பண்ணணும், ஆனால் அதே சமயத்தில் தேவையில்லாமல் சத்தங்களை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். மொபைல் ஃபோனை சுருக்கமாக யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. இந்த மாதிரி நேரங்களில் அலர்ஜியெல்லாம் இருக்கும்போது அதுக்கு உண்டான மருந்துகளை சமயத்தில் போய் டாக்டரை பார்த்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் காதை பாதுகாத்து பேணணும், அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக டாக்டர். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ போனால் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த ஒரு சவுண்ட் இருந்தால் தான் நம்மளுக்குமே வந்து ஒரு நார்மலான டே ஸ்டார்ட் ஆன மாதிரி, ரொம்ப சைலண்டாக தான் எங்களாலேயே வந்து தாங்க முடியாது, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ காதுகள் எவ்வளோ முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்குது, எவ்வளோ ஒரு கிளவரான ஒரு ஆர்கன் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. அண்ட் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் காதுகளை எப்படி நம்ம பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வந்து பார்த்துக்கணுன்றதை பற்றி சொல்லியிருந்தீங்க. பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ரொம்ப நன்றி டாக்டர் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கு. வணக்கம்.
சோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை மருத்துவர் பேராசிரியர் பத்மஸ்ரீ டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவர்கள் கலந்துகிட்டு காதுகள் குறித்த பல முக்கியமான தகவல்களை நம்மளோட பகிர்ந்துகிட்டாரு. காதுகளுடைய ஆரோக்கியம் குறித்த நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். சோ இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்வத் மற்றும் பூஜிதா. இது வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.